வணக்கம் மக்களே, உங்களில் பல பேர் கனடாவில் போய் செட்டில் ஆகிறது ட்ரீமாக வச்சுருப்பீங்க. ஸோ இல்லைன்னா கனடாவில் ஒர்க்குக்கு போகிறது ட்ரீமாக வச்சுருப்பீங்க. அப்படி கனடா பேஸில் உங்கள் ட்ரீம்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு என்ன ஜாப்ஸ் இப்போ டிமாண்டாக போயிட்டு இருக்குங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா, இல்லை நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கனடா வந்தீங்கன்னா சர்வைவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டாப் 10 இன் டிமாண்ட் ஜாப்ஸ் இன் கனடா. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கனடாவில் போய் கரியர் அமைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ 2021 என்ன ஜாப் டிமாண்டாக போயிட்டுருக்குங்கிறது வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சோர்ஸ் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ரான்ஸ்டேடுன்னு ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் இந்த சோர்ஸாக வச்சு நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரஸ்டபுள் வெப்சைட். ஸோ ரான்ஸ்டேட் வெப்சைட்டில் டாப் 10 இன்டிமேட் ஜாப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ரிஜ் நர்சஸ். ஸோ கொரோனா பீரியட்ஸில் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நர்சஸோட தேவைகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொரோனா பீரியட்னு இல்லைங்க, எப்பயுமே ரிஜிஸ்டர்ட் நர்சஸோட வேல்யூ இங்கே ஹெவியாக தான் இருக்குது. ஸோ 60,000 நர்சஸ் 2022 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படும் யூஎஸ் அது கனடாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் நர்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா கனடா வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர். செகண்ட் ஜாப் வந்து டிரைவர். ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வெஹிக்கிள்ஸ்னாலே டிரைவர்ஸ் தேவை. ஸோ டிரைவர்ஸ்னால் இதில் என்ன கொஞ்சம் இதுனால், இந்தியா வந்து ரைட் ஹேண்ட் டிரைவிங் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்க. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங். ஸோ ட்ரக் டிரைவிங் தான் செகண்ட் ஒன். ஸோ மெடிக்கல் சப்ளைஸ், எந்த சப்ளையாக இருந்தாலும் கண்டிப்பாக டிரைவர் ஜாப்க்கு எந்த நாட்டிலையும் வேகன்சி இருக்குது. ஸோ கன்னடாவில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நான் சொன்னதை மறந்துடாதீங்க, லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்கை கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணி ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து ஜென்ரல் லேபருங்க. ஸோ கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி ரன் ஆகுனா லேபர்ஸ் தேவை. ஸோ இது வந்து ஜென்ரல் லேபர்ஸ், சும்மா லாஜிஸ்டிக்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, லைன் ஒர்க்கிங், அதாவது இபி ஒர்க் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து ஜென்ரல் ஒர்க்கர்ஸ் தேவைங்க. ஸோ மினிமம் வேஜஸ் வந்து $1 hour $9 தருவாங்க. ஸோ ஜென்ரல் லேபர்ஸ்க்கு, ஸோ அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ கண்டிப்பாக கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே தேவைங்க இந்த நாட்டில். ஸோ என்ன சொல்கிறது, டெலிகாலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் ரிலேட்டடாக நிறைய குரீஸ் இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சாட்வைஸாக. ஸோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் ரெக்குவைரிஸை க்ளியர் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப்பில் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கனடா நல்ல ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், நெக்ஸ்ட்டு ஜாப் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்னால் உங்களுக்கு தெரியும் கார்ப்பரேஷனில், ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒரு அட்மினுக்கு நம்ம வந்து அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் சிஸ்டம் ரிலேட்டடாக லெட்டர் ஃபார்மேட்டிங், தெண்டர் ஃபார்மேட்டிங், அந்த ஒரு ப்ராசஸ்க்கு தெண்டர்லாம் விடுவாங்க தெரியுங்களா, அது கொடுக்கறது. ஸோ டேட்டா என்ட்ரி, ஸோ இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சேல்ஸ் அசோசியேட். கண்டிப்பாங்க, ஒரு ப்ராடக்டை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுட்டு, லேபர்ஸை வச்சு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அது கண்டிப்பாக சேல்ஸ் அசோசியேட் தேவை. அதாவது இது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஷாப்பிங் மால்ஸில், ஷாப்ஸில், இ காமர்ஸில், இதில் எல்லாம் கண்டிப்பாக ஷாப் சேல்ஸ் அசோசியேட்டு கண்டிப்பாக வேகன்சி ஹெவியாக இருக்குங்க கனடாவில். ஸோ சேல்ஸ் சம்மந்தமாக உங்கள் கரியரை பில்டு பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கனடாவில் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் பேயபிள் அண்டு ரிசீவபிள் கிளர்க், அதாவது கிளரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டட் கனடாவில் நிறைய கொட்டி கிடக்குதுங்க. ஸோ நானும் இந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கனடாவில். ஸோ அது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்றேன் இப்போ. ஸோ இது வந்து ரொம்ப நீங்கள் தமிழ்நாட்டிலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 10 hours 12 hours டியூட்டி அப்படிலாம் இல்லைங்க, இங்கே ரொம்ப 8 hours டியூட்டி தான் சிஸ்டம் ஒர்க் தான். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராஜெக்ட் மேனேஜர், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவல் டிகிரி முடித்தவங்க, அந்த மாதிரி MBA கேட்டகரிஸும் அந்த மாதிரி போகிறவங்க.
இருந்தாலும் உங்களுக்கு இன்டிமாண்டில் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஜாப்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஐடி பேக்ரவுண்டாக இருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட்ஸ்னால் ப்ராஜெக்ட் மேனேஜர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல சேலரியிலே இருக்குது. ஸோ இன்னொன்று சர்ப்ரைஸுங்க, எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது, வெல்டர் ஜாப்ஸ்க்கு அவ்வளோ தேவைங்க இங்கே. ஏன்னா கார் மேனுஃபேக்சரிங் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இதனால் கண்டிப்பாக வெல்டர்ஸ் ரெக்குயர்மெண்ட்டு நிறையா தேவைப்படுங்க. இப்போ வெல்டிங் சம்மந்தமாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது, மைனிங் சுரங்க வேலைகள் நிறையா இருக்குங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறையா வேலைகள் இருக்குது. வெல்டிங் மட்டும் நீங்கள் சம்மந்தமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குங்க, நல்ல சேலரியிலையும் இருக்குது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ டாப் டென்லேயே ஆனால் சர்ப்ரைஸ் பண்ண ஜாப்னா வெல்டர் ஜாப் தான். ஸோ வெல்டர் ஜாப்ஸ்க்கு இவ்வளோ வேகன்சி இருக்கான்னு கேனடாவில் நானே ஷாக்கிங் தான், ஒன் ஆஃப் தி ஷாக்கிங் ஜாப் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருங்க, விச் மீன்ஸ் கரண்ட் இல்லாமல் ஓல்டே கிடையாது, எது இந்த ஒரு மிஷின்ஸுமே இயங்க முடியாது. ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் கண்டிப்பாக நல்ல வேகன்சி இருக்குது. டெக்னிக்கல் நாலேஜ் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க, என்ன எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ரிட்டைன் ஸ்கில்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் இது சம்மந்தமாக கொஞ்சம் இன்டெப்த்தாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் இன்ஜினியர் கேட்டகிரியில் உள்ள வர போகிறீங்க, இன்ஜினியர் கேட்டகிரினா நிறையா எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுவும் நான் சொல்லிட்டேன், சேலரிக்கு பைசாக்கு தகுந்த வேலை எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான், ஸோ இது மட்டும்தானா என்னங்க, நான் 10 வேலை தான் சொல்லியிருக்கீங்க, இதில் ஐடி சம்மந்தமாக எதுவுமே இல்லையானா 11th வந்து நான் அந்த 10 இல்லாமல் இன்னும் ஒரு ப்ளஸ் ஒரு 5 டாப் 15 வச்சுக்கோங்க, 15 சொல்கிறேன். 11th ஒன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நல்ல வேகன்சி போயிட்டுருக்கு, பட் டாப் 10ல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்லை. அடுத்து வந்து மெர்ச்சன்டைசர், அக்கௌண்டன்ட், ஹெச்ஆர் மேனேஜர், ஃபினான்சியல் அட்வைசர். ஸோ இது அஞ்சும் அடுத்த 5 11 12 13 14 15 இந்த 5 கேட்டகிரிஸில் இருக்குது. ஸோ இந்த 5 ஃபீல்டுக்குமே நல்ல வேகன்சி போய்கிட்டுருக்கு கன்னடாவில். மெர்ச்சன்டைசர்லாம் இருந்தீங்கன்னா நல்ல வேலை, அக்கௌண்டன்ட்டு, ஹெச்ஆர் ரிலேட்டடாக நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கன்னடாவில் என்ன சொல்கிறது, நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஹெச்ஆர், ஃபினான்சியல் அட்வைஸர், ஸோ அட்வைஸர்னால் ஃபினான்சியல் அட்வைசர் மட்டும் இல்லைங்க, டெக்னிக்கல் அட்வைஸர், ஸோ கஸ்டமர் அட்வைசர், ஸோ அது மாதிரி அட்வைசர் போஸ்ட்டுக்கு நிறையா வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய டாப் 15 லிஸ்ட்டு கனடாவில் டிமாண்டாக போய்கிட்டு இருக்கிறது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பற்றி ஏதோ கண்ணோட்டங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்கிட்ட எதுவும் மாற்றிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, நான் இப்போ தான் புதுசாக யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், ஸோ என்கிட்ட எதுவும் மாற்றிட்டு இது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஸோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.